அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண சுடன் ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தர் பரிபூர்ண குருசக்தி மையம். நம்ம திருமூர்வர் அவர்கள் 80வது பாட்டை எழுதியிருக்காரு. அதாவது ஆதிநாத வாசிய பயிற்சி என்பது தன்னை அறியும் கலை, சாகா கலை, மரணமில்லா பெருவநிலை, முக்தி நிலை, சிற்றம்பல கல்வி, படியாத பறிப்பு, ஜீவசமாதி, முக்தி நிலை என்று அழைக்கப்படுகிறது. இறைவனை, கடவுளை, ஆண்டவரை அடையக்கூடிய வழியில் தலை சிறந்தது நாத யோகமே என்று நாம் கற்றுத்தரும் ஆதிநாதம்தான் தலை சிறந்தது என்று திருமூலர் 2820 பாட்டில் எழுதியிருக்காரு. அதுலேயும் 570 பாட்டில் குறிப்பிட்டிருக்கார் மூக்கில் காற்று வராது என்று. இவர் கவனிய இருந்தேன் அந்த மூக்கில் காற்று வராதுதான் ஆதிநாத வாசியோகம். இருந்தேன் இக்காலத்தே எண்ணில் கோடி, இருந்தேன் இரவு பகல் அற்ற இடத்தை, இருந்தேன் இமைவர் ஏற்கும் பதத்தே, இருந்தேன் என் நந்தி இருடி கீழே. ஆனா கவனிங்க, எல்லாரும் நான் யூடியூப் பார்த்துட்டேங்க, பாட்டை சொல்றாங்க, விளக்க சொல்றாங்க, பயிற்சி செய்யும்போது ஜீரோ ஆச்சுங்களா. கவனிங்க, இருந்தேன் இக்காலத்து எண்ணில் கோடி, எத்தனையோ கோடி ஜென்ம பிறந்திருக்கும் ஆச்சுங்களா. அந்த ஜென்மத்தில் மூக்கோழியாக சுவாசம் செஞ்சு விட்டு தான் செத்து செத்து பறந்துட்டு இருக்கிறோம். அந்த ஞான குரு கிடைத்து, கோடியில் ஒருவருக்கு ஞானம் கிடைத்து, இருந்தேன் ராப்பகல் அற்ற இடத்தே, மூக்கிலிருந்து காற்று வரவில்லை, மூக்கிலிருந்து சுவாசம் எங்கிருந்தது, வலது கால கட்ட சுவாசம் தொப்புள்ள வந்து வளைஞ்சு வளைஞ்சு இடது மூக்குழியாகும், இடது கால சுவாசம் தொப்புள் உலகம் வருது, அப்போ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி வருது, தொப்புள் கோடியிலிருந்து வருது, அந்த இடத்துல தான் மூச்சு நிற்கிது, இருந்தும் ஏத்தும் பதத்தே, இருந்தேன் என் நந்தி என் கீழே. பதம் அப்படிங்க இறைவனுடைய பாதம், அங்கே தான் இறைவனில் நந்தி இருக்கார். நந்திங்கிறது இறை சூரியகளையும் சந்திரர்களையும் அடங்கும் இடம்தான் நந்தி ஆச்சுங்களா. அந்த நந்தியின் கீழே பதத்தே ஏத்து என்றால், அந்த தாயின் வயிற்றில் கர்ப்பப்பையில் இருக்கும்பொழுது 16 மூச்சு அதை அறுத்து முடிச்சு போட்டாச்சு. இப்போ பானைகளை மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம். அந்த பானைகளை முடிச்சுட்டு 16 மூச்சை நீங்கள் மேலே ஏற்ற வேண்டும். இதை கற்றுத்தருவதுதான் ஆதிநாத வாசியோகமே. சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.